ரொம்ப டேஸ்டா இருக்கும். வணக்கம் மக்களே, இன்னைக்கு காலையில் நமக்கு வெள்ளை டீ தேங்காய் பாலில் நம்ம டீ போட போகிறோம். பாருங்கள், ஒரு தேங்காயில் அதில் பாதி முடிதான் நம்ம எடுத்து போட போகிறோம். நம்ம வெள்ளம் சேர்க்குறோம். இஞ்சி நல்லா தோல் சீவி ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு ஏலக்காய் நம்ம பிடிச்ச தேயில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இஞ்சி நல்லா நெய்யை தட்டி ஏலக்காய் நல்லா நசுக்கி போட்டு நம்ம தேங்காய் பாலில் இப்போ அதை நம்ம வந்து கிண்டுற விதமும் அதை பக்குவமாக இறக்குற இதில் தான் இருக்குது. ஏன்னா தேங்காய் பால் தெரிஞ்சிடும், தெரியாமல் எடுக்கிறது தான் இந்த தேங்காய் பால் டீ. இயற்கையிலே நம்ம காலையில் இது குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்னுக்கு, தோலுக்கு, பிள்ளைங்களுக்கு குடிக்கும் போது நல்லா செரிமான தன்மை கிடைக்கும். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ தேங்காய் பால் டீ போடுவோம், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நம்ம அந்த வெல்லம் கொதிக்கிறதுக்கு இஞ்சி ஏலக்காய் கொதிக்கிறதுக்கு நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி நமக்கு எவ்வளோ உங்களுக்கு டீ எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பார்த்து கலந்து ஊற்றிக்கோங்க. நான் இப்போ ஒரு ரெண்டு பேராங்கடி எனக்கு 1.5 டம்ளர் போடுறேன். ஏன்னா தேங்காய் பால் வேறு 1.5 டம்ளர் வந்துடும். இப்போ கடாயை பற்ற வச்சிடலாம். இப்போ நம்ம 1.5 டம்ளர் தண்ணியில் வெல்லம் போட்டிருக்கேன்ப்பா. தேவையான இனி போட்டுக்கோங்க. இஞ்சியை நல்ல நிறைய பத்த பறக்க தட்டி போட்டிருக்கேன். இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு கொதிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் ஏலக்காயும் தேயிலையும் நம்ம போடணும். தேங்காய் பால் இப்போ அரைப்போம், வாங்க. வெள்ளம் இஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஏலக்காயை தட்டி போடுவோம். தட்டி போடுற பாருங்கள், அவ்வளோ லேசாக நச்சு போட்டால் போதும். போட்டாச்சு, நல்லா கொதிக்குது. தேவையான உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் வேணுமோ அவ்வளோ தக்கம் தேயிலை போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் தேயிலை. நம்ம எந்த தேயிலை பயன்படுத்துகிறோம் அந்த தேயிலை போட்டுக்கோங்க. ஈஸியாக நம்ம தேங்காய் பழம் வந்து அந்த பாத்திரம் ரொம்ப சுத்தமாக இருக்கும். நம்ம போடுற காப்பி சட்டி, நாங்கள் இந்த தேங்காய் பாலுக்காக இந்த சட்டியை ஒரே இந்த இதுக்கு மட்டும் வச்சுக்கிறேன். ஒருத்தர் பால் பிடிக்காதவங்களுக்கு இந்த தேங்காய் பாலில் நம்ம டீ குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. இப்போ பால் கறந்தாச்சு பாருங்கள், தேயிலைலாம் நல்லா கொஞ்சிருச்சு. இந்த 1.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி நல்லா பால் எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம ஊற்றுறோம் பாருங்கள், காஃபியில் ஊற்றும் போது பாருங்கள். நமக்கு டீ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாதுப்பா, இதுதான் முக்கியம் பானை பாயிண்ட்டு. இப்போ தேங்காய் பாலுக்கு அது லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிருங்க. ஏன்னா வெல்லம் இஞ்சி எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா தட்டி போட்டு ஏலக்காய் தேயிலைலாம் கொதிச்சிருச்சு நமக்கு. நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் டீ குடிச்சிட்டோங்கன்னா உங்களுக்கு ஜீனி தான் இதில் போடணும்னா பெரும்பாலும் நம்ம ஜீனி ஒயிட் சர்க்கரை சேர்க்கா மட்டும் நமக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏன்னா நிறையா அதில் தீங்குகள் இருக்குது. வெள்ளம், நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்லாம். நான் பெரும்பாலும் வெள்ளம் தான் போடுவேன். இந்த இஞ்சி பாருங்க நல்லா அந்த மெதுவாக இறங்கும். அவ்வளோ டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ டீ ரெடி ஆகிடுச்சுப்பா பாருங்க. தேங்காய் பால் டீ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த இஞ்சி ஏலக்காய் அது மணம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்டில் செஞ்சு குடிச்சு பாருங்க, ரொம்ப சுவையா ருசியா இருக்கும். காலையில் இருக்குன்னா நமக்கு தேங்காய் பால் எடுத்து நல்லா பிழிஞ்சு இப்படி செஞ்சு பாருங்க. அண்டை அண்ணன் டிவி சேனல் உங்களை வரவேற்கிறது. நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.